இந்த உலகில் தமிழுக்கு வரலாறுகள் அதிகம். ஆனால் அதை நாம் அடையாளப்படுத்த தவறவிடுகின்றோம். அந்த வகையில் சைவமும் தமிழும் என் இரண்டு கண்கள். அவ்விரண்டும் ஒளி குன்றாமல் இறுதி வரை காத்து பயன் கொள்வதே என் கடன். அவை வாழ பணிபுரிவதே என் வாழ்வின் குறிக்கோள் என்று சொல்லி அதன் வழி வாழ்ந்தவர் ஆறுமுகன் நாவலர். நாவலர் பெருமான் சைவ நிறை தலைத்தோங்க தமிழ் மொழியை செழித்து வளர பெரும் பணியாற்றியவர். அவர் யாழ்ப்பாணம் நல்லூரில் கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மையார் ஆகியோருக்கு புதல்வராக December 18, 1822 அவதரித்தார். இலங்கையும் இந்தியாவும் அந்நியர் ஆட்சியின் கீழ் இருந்த போது சைவம் தமிழும் பெரும் ஆபத்துக்களை எதிர்நோக்கிய கால பகுதியிலேயே தோன்றியவர்தான் இந்த ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகன் நாவலர். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ஆறுமுகம். வரலாற்றுக்கு முற்பட்ட சமயமாக இளம் வாழ் மக்களின் பெரும்பாலோரது உள்ளத்துள் ஒளிவிளக்காய் சுடர்விட்டு விளங்குவதுமான சைவ சமயம் அந்நியரது செல்வாக்கு வலிவுற்றிருந்த காலத்தில் சிறிது நலிவுற்றிருந்தது. இலங்கைக்கு வர்த்தக நோக்கோடு சென்ற அந்நியர் ஆட்சியாளர் அரசியல் ஆக்கத்தை கைப்பற்ற கொள்கையை பரப்ப எண்ணம் கொண்டு கல்வி வழி பிரச்சாரம் செய்ய தலைப்பட்டார்கள். இவ்வாறு சைவ சமயம் நலிவுற்றிருந்த வேளையில் நாவலர் பெருமான் தனது சொல்லாலும் எழுத்தாலும் மக்கள் அக கண்களை திறந்து அவல நிலையை அவர்களுக்கு உணர்த்தியதோடு சைவம் தமிழும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்காக தம்மால் இயன்ற அத்தனை பணிகளையும் செய்தார். அவரின் கல்வி புலமையும் நாவாண்மையும் சைவ தமிழ் பணிகளையும் பாராட்டி திருவாளத்துறை ஆதீனம் அவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியது. சைவ சமயம் காத்த நாவலர் பெருமானே சைவ மக்கள் 5ஆம் சமயக்குறவர் என போற்றுகின்றனர். சைவ பாடசாலைகளை நிறுவினார். அவர் நிறுவிய முதலாவது பாடசாலை வண்ணார்பண்ணை சைவ பிரகாச வித்யாசாலையாகும். அது 1848 நிறுவப்பெற்றது. தமிழ்நாடு சிதம்பரத்திலும் சைவ பிரகாச வித்யாசாலை என்னும் பெயரில் பாடசாலை ஒன்றை நிறுவி அங்கு போதிப்பதற்கு சைவ சமய நூல்களை பிரசுரித்தார். இதற்காக சென்னையிலும் யாழ்ப்பாணத்திலும் அச்சுக்கூடங்களை நிறுவினார். சைவ வினாவிடை, பாலபாடம், பெரிய புராண வசனம், கந்த புராண வசனம், திருவிளையாடற் புராண வசனம் முதலான பல நூல்களை எழுதி அச்சிட்டு வெளியிட்டார். தமது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தவர் ஆறுமுகன் நாவலர். சிவாலயங்களிலும் மடாலயங்களிலும் சைவ சமய உண்மைகளை எடுத்து கூறி பிரசங்கம் செய்தல், புராணப்படலம் செய்தல் என்பவற்றினால் சைவ பிரசாரம் செய்தவர் நாவலர். அத்துடன் தொண்டு பிரச்சுரங்களையும் வெளியிட்டு சைவத்தின் உண்மையை விளக்கி சைவ மக்களிடையே புகுந்துள்ள மாசு நீக்கி புறசமயத்தவரின் தீவிர பிரச்சாரத்தை தடுக்க முற்பட்டவர். திருக்கேதீஸ்வரம், கீரிமலை சிவன் கோயில் என்பவற்றின் தொன்மை சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து கூறி அவற்றை புனரமைத்து நித்திய நைவேத்திய பூஜைகளுக்கு வழிவகுக்குமாறு சைவ மக்களுக்கு விஞ்ஞாபனம் விடுத்தார். இதன் காரணமாக ஆலயங்கள் மீண்டும் அமைய பெற்றன. இலவச கல்வி, இலவச நூல்கள், தாய்மொழி கல்வி என்று நாடு பெருமைப்படும் கல்வி சாதனைகளை அன்று அவர் நிலைநாட்டினார். கல்வி அழகும் தெய்வ நெறியும் பொலிந்து விளங்கும் ஒரு சமூகத்தை காண துடித்தார் நாவலர். அதற்காக கடுமையாக அவர் உழைத்தார். அவரது வாழ்வின் இலட்சியமே இதுவாக இருந்தது. வசதியான உத்தியோகத்தை பெறும் வாய்ப்பிருந்தும் அவர் அதனை ஏற்கவில்லை, இல்வாழ்வில் புகவில்லை. இவை அனைத்துக்கும் காரணம் சைவ சமயத்தையும் அதற்கு கருவியாகிய கல்வியையும் வளர்த்தல் வேண்டும் என்ற பேராசை தம்மிடம் குடிகொண்டிருந்தமையாகும் என ஒரு சந்தர்ப்பத்திலே தம் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாவலர் பெருமான். தமிழுக்காக தம் இறுதி மூச்சு வரை வாழ்ந்த ஆறுமுக நாவலர் கல்வியை விரும்பும் ஏழை குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது பெரும் புண்ணியம் என்று வலியுறுத்தினார். இது குறித்து புத்தகம் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கட்டுரையில், கல்வியை விரும்பி கற்கும் மாணவர்களுக்கும் கல்வியிலே நன்கு தேர்ச்சியடைந்த ஆசிரியர்களுக்கும் இனி கற்க விரும்பும் மாணவர்களுக்கும் இனி கற்க முயற்சி செய்பவர்களுக்கும் எல்லோருக்கும் புத்தகங்கள் இன்றியமையாதவை என குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நன்னறி பயணத்திலே தான் எத்தனை இடர்கள், ஆதரவில்லாத அந்நியர்கள் இழைத்த இன்னல்கள் அனைத்தையும் தம் உறுதியான தெளிந்த உள்ளத்தினால் வென்றார் நாவலர் பெருமான். நிலையில்லாத என் சரீரம் உள்ள போதே என் கருத்து நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்ற கவலை என்னை இரவு பகலா வருத்துகிறது என்று கூறிய நாவலர் பெருமானின் கருத்தின்படி தமிழ் கல்வியும் சைவ சமயம் அபிவிருத்தி அவதற்கு கருவிகள் மற்றும் முக்கிய ஸ்தலங்கள் தோறும் வித்யாசாலை தாபித்தலும் சைவ பிரசாரம் செய்வித்தலுமாக கருதப்பட்டது. இவற்றின் பொருட்டு சிரமமாக கற்றுவல்ல உபாத்தியாயர்களும் பிரசாரகர்களுமே தேவைப்படுவார்கள் என்ற நாவலின் இயக்கம் தீர இளைய நாவலர்கள் பலர் எழுந்தார்கள். பெருமானின் பணிகளிலே இவர்களும் கலந்தார்கள்.
அவரின் பெருமைக்கு சான்றாக தமிழ் இலக்கிய இலக்கண சித்தர் சாத்திரங்கள் சிவகாமங்கள் கற்றவர். ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் வல்லவர். சிவனடியை மறவாத சிந்தனையாளர். உரைநடை கைவந்த வள்ளலார். நல்லாசிரியர், நூலாசிரியர், உரையாசிரியர், பதிப்பாசிரியர், சொல்லின் செல்வர், தனக்கென வாழ தகமையாளர், தவக்கோல சீலர், இல்லறம் இருக்காது நற்பணி செய்தவர். திருக்குறள் பரிமேல் அழகர் உரையை முதலில் பதிப்பித்தது, பெரிய புராண வசனம் எழுதியது அவருடைய பெருமைக்கு சான்று பகர்வன. சைவ ஆகமங்கள் பற்றியும் சமயக்குறவர் பற்றியும் பிரச்சாரங்கள் செய்து மக்களுக்கு சமய உண்மைகளை எடுத்து விளக்கியவர் நாவலர். 1846 தனது வீட்டு திண்ணையில் மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பின்னர் பொதுமக்கள் நன்மையின் பொருட்டு 1847 மார்கழி மாதம் 31 வண்ணார் பண்ணை சிவன் கோவிலிலே சைவ பிரசங்கத்தை ஆரம்பித்தார். இந்த பிரசங்கமானது அவரது இறுதி காலம் வரை நடத்தப்பட்டது. தாம் கொண்ட கொள்கையை நிறுவ தமது சமய உண்மைகளை பாதுகாப்பதற்காக எடுத்தாண்ட நூல்களை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. எந்தெந்த வகையிலெல்லாம் எதிர்ப்பும் மறுப்பும் தோன்றக்கூடுமோ அவற்றையெல்லாம் எதிர்பார்த்து அவற்றுக்கெல்லாம் தக்க ரீதியான பதில் கூறி விளக்கியிருக்கும் சாதுரியத்தை உண்மையிலேயே முதல் தரமான நுண்ணறிவு படைத்த ஒருவரிடத்திலேதான் காண முடியும். இந்த நூல் நமக்கு பெரும் தீங்கை என்றோ விளைவிக்கின்றது? இவ்வாறாக 1855 இங்கிலாந்திலே அச்சிடப்பட்ட வெஸ்லியன் மெதடிஸ்த் அறிக்கையிலேயே சைவ தோசன பரிகாரம் என்ற நாவலுடைய நூலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. சைவ சமயத்தின் மேலும் தமிழ் மேலும் இருந்த ஆழமான பற்றினால் யாழ்ப்பாணத்திலுள்ள சைவ சமயிகளே, உங்களிடத்திலுள்ள அன்பு மிகுதினாலே நான் சொல்பவைகளை கேளுங்கள். நீங்கள் சிவதீட்சை பெறும் என்னை விபூதி ருத்ராஷ தாரணம், பஞ்சாசர செபம், சிவாலய தரிசனம் இவைகளை நியாயமாக செய்தும் என்னை உங்கள் சமய கடவுளாகிய சிவபெருமானுடைய இலக்கணங்களையும் புண்ணிய பாவங்களையும் அவைகளின் பயன்களாகிய சுவர்க்க நகரங்களையும் சிவபெருமானை வழிபடும் முறைமையையும் அதனாலே பெறப்பட முக்தியின் இலக்கணங்களையும் கிரவமாக படித்தாயினும் கேட்டாயினும் அறிகின்றீர்களில்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை படிப்பிக்கின்றீர்களில்லை. உங்கள் கோயில்களிலே சிவபக்தியை வளர்ப்பதற்கு ஏதுவாகிய வேதாபாராயணம், தேவார திருவாசக பாராயணம், சைவ சமய பிரசங்க முதலிய நற்கர்மங்களை செய்கின்றீர்களில்லை என உள்ளம் நொந்து நாவலர் சைவ சமயிகளுக்கு விடுத்த விண்ணப்பத்தில் உங்களிடத்திலுள்ள அன்பு மிகுதினாலே நாம் சொல்வைகளை கேளுங்கள் என்று அவர் கூற்று சமுதாயத்தின் அக்கால நிலைமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொரு பக்கம் வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாருக்கும் நாவலர் பெருமானுக்கும் 19 தமிழ் சங்கத்தின் மத்தியில் பேசப்பட்ட பெரும் சர்ச்சையாக அருட்பா மறுப்பா தர்க்க பூச நிலவியது. தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவரும் அருட்பிரகாச வள்ளலார் என்று சொல்லப்பட்டவருமான ராமலிங்க அடிகளுக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆறுமுக நாவலருக்கும் இடையில் தோன்றிய கருத்து முரண்பாடேதான் இந்த அருட்பா மறுப்பா தர்க்கத்தின் வித்தாக அமைந்தது. சைவ மரபில் அருட்பாவாக கருதப்படுவது தேவாரமும் திருவாசகமுமையாகும். இந்த நிலையில் அருட்பிரகாச வள்ளலாரின் பாடல்கள் அக்காலத்தில் அருட்பா என பெயர் சூட்ட பெற்றதை அடுத்து சைவ மதத்தவர்களின் பாரிய எதிர்ப்பை பெற்றது. ஆன்ம அனுபூதி நிலையை பெற்றவராக கூறப்படும் வள்ளலார் தனது பாடல்கள் ஊடாக சமூக கட்டமைப்புகளை விமர்சித்தார். அக்காலத்தில் கடுமையாக பின்பற்றப்பட்டு வந்த சாதி முறை வள்ளலாரின் பாடலில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஆறுமுக நாவலர் கட்டுக்கோப்பான சைவ சமயம் என்ற முறையில் சைவ சமயத்திற்கு எதிரான அம்சங்களை எதிர்த்து அந்த காலத்தில் குரல் கொடுத்து வந்தார். சைவ திருமுறைகளுக்கு நிகராக வள்ளலாரின் பாடல்கள் நிலை பெற்று வந்ததையும் அவற்றுக்கு அருப்பா என்று பெயரிடப்பட்டதையும் கண்டு மனம் பொறுக்காத ஆறுமுக நாவலர் வள்ளலாரின் பாடல்கள் அருட்பாயல்ல எனவும் அவை மருட்பா என அறிவித்தார். தமிழ் சமூகத்தின் பிரசித்தி பெற்ற அந்த அருட்பா மருட்பா தர்க்கம் இந்த புள்ளியில்தான் ஆரம்பித்தது. தர்க்க ரீதியில் தொடங்கிய இந்த பூசலானது விரைவிலேயே ஏசி பேசி வசை மாறி பொழியும் நிலைக்கு ஆளானது. அந்த காலத்து முறையின்படி கருத்து வெளிப்பாடுகள் பெரும்பாலும் ஆவணங்களாக பிரசுரங்களாக வெளியாகின. குதர்க்க காரணிய நாசமகா பரசு கண்டனம், ராமலிங்கத பிள்ளை அங்கத பாட்டு, குதர்க்கர்களின் பொய்க்கோள் விளக்கு, சைவ தோசன பரிகாரம் என்பது போன்ற தலைப்புகளில் அந்த பிரசுரங்கள் அமைந்திருந்தன. இருதரப்பிலும் சண்டையை வளர்ப்பதில் இன்பம் கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆறுமுக நாவலர் இணையற்றவர் என்று நாவலரின் சார்பில் உள்ளவர்கள் சொன்னால் அதற்கு பதிலடியாக ஆறுமுக நாவலர் இணை வாழ்க்கை துணை அற்றவர் என அதனால் அவருக்கு ஆண்மை இல்லை என வள்ளலாரின் சார்பில் உள்ளவர்கள் தூற்றினார்கள்.
இருவருக்கும் இடையே பகை அமைதியாக இருந்தாலும் பகையை மூட்டி அதில் சந்தோஷம் கண்டவர்கள் வசை பாடுபவர்களாக இருந்தார்கள். நாவலரின் பிரசங்கங்களின் பயனாக பலர் சிவதீட்சை பெற்றனர். மாமிச போசனத்தை தவிர்த்தனர். கோவிலுக்கு ஒழுங்காக சென்று வழிபட்டு வர தொடங்கினர். சைவ சிரம தர்மங்களை கடைபிடிக்க தொழுக தலைப்பட்டனர். இங்கனம் நாவலர் தமது சமய பிரசார பணியை கிராமங்களிலும் மேற்கொள்ள தொடங்கினார். நாவலருடைய கடைசி பிரசங்கம் 1879 சுந்தரமூர்த்தி சுவாமிகளது குருபூசை தினமான ஆடிச்சுவாதி என்று வண்ணார்பண்ணை சைவப்பிரகாச வித்யாசாலை நடைபெற்றது. அன்று பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்ற சுந்தரரின் தேவாரத்தை பீடிகையாக வைத்து பிரசங்கித்தார் நாவலர் பெருமான். இதேவேளை நான் உங்களிடத்து கைமாறு கருதாமல் 32 தமிழ் பணியும் சைவ பணியும் செய்துள்ளேன். எனக்கு பின் சைவ சமயம் குன்றி போகும் என பாதிரிமார்கள் சொல்கின்றார்கள். எனவே உங்களுக்காக சைவ பிரசாரகரை தேடிக்கொள்ளுங்கள். இதுவே என்னுடைய கடைசி பிரசங்கம். இனிமேல் நான் உங்களுக்கு பிரசங்கம் செய்ய மாட்டேன் என்று கருத்துப்பட பேசினார் நாவலர் பெருமான். மறுநாள் நாவலரது கூற்றுப்படியே அந்த பிரசங்கம் அவரது கடைசி பிரசங்கமாக அமைந்தது. இந்த பிரசங்கம் நடைபெற்று 4 பின்னர் அவர் சுவபதம் அடைந்தார். இதேவேளை நாவலரும் பைபிளும் ஆறுமுக நாவலர் பெருமான் தனது 12 தமிழ் கல்வியை முடித்து கொண்டு ஆங்கில கல்விக்காக யாழ்ப்பாணம் மெதடிஸ்த ஆங்கில பாடசாலையில் சேர்ந்தார். ஆங்கில மொழி அறிவையும் அவர் மிக விரைவிலேயே பெற்றுக் கொண்டார். அதனால் அந்த பாடசாலையிலேயே முதல்வராயிருந்த சங்கைக்குரிய பீட்டர் வெர்சிவல் என்பவர் நாவலரை கீழ் வகுப்புகளில் ஆங்கிலம் கற்பிக்கவும் மேல் வகுப்புகளில் தமிழ் கற்பிக்கவும் கேட்டுக்கொண்டார். இங்கனமாக அவருடைய 19 விவிலிய நூலை மொழிபெயர்க்கும் பணியையும் ஆறுமுக நாவலரிடம் ஒப்படைத்தார் பாதிரியார். தமது சமய அனுட்டானங்களை செய்வதிலும் சைவ சமய பிரச்சார வேலைகளிலும் ஏனைய மதங்களை கண்டித்து பேசுவதிலும் தமக்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த மொழிபெயர்ப்பு வேலையை நாவலர் ஒப்புக்கொண்டார். நாவலரின்றி வேறொருவரும் இந்த பணியை திறம்பட செய்ய மாட்டார்கள் என்பதை அறிந்து சங்கை கூறிய அந்த பெரியவரும் நாவலருடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். இந்த மொழிபெயர்ப்பு வேலை முடிந்ததும் பெர்சிவல் பாதிரியார் நாவலரை அழைத்து கொண்டு சென்னைக்கு சென்றார். அங்கேயும் பண்டிதர் குழுவொன்று பைபிளை மொழிபெயர்த்து வைத்திருந்தது. எனவே இரு மொழிபெயர்ப்புகளும் ஒப்பு நோக்கப்பட்டன. அப்பொழுது பல இடங்களில் கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டது. எனவே இந்த 2 மொழிபெயர்ப்புக்குள்ளும் சிறந்தது எது என்பதை தேர்ந்தெடுக்குமாறு சென்னையில் இருந்த அறிஞர் மழவை மகாலிங்கையர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. யாழ்ப்பாண தமிழே சிறந்தது என்று மகாலிங்கையர் சான்று வழங்கியதோடு மொழிபெயர்த்தவருடைய புலமையையும் கிளாயித்து பாராட்டினார். மிசனும் நாவலருடைய மொழிபெயர்ப்பை ஏற்று பிரசுரம் செய்தது. தமிழ் குலம் உலக புகழ் எய்த தாளாது ஆற்றுங்கள், அதொன்றே எனக்கு தமிழர் செய்யும் கைமாறு என ஆறுமுக நாவலர் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். ஏழைகளுக்கு இலவச நூல்களோடு இலவச கல்வியும் வழங்கி தாய்மொழியில் கல்வி கற்க செய்து தம் வாழ்நாள் பூரா தமிழுக்கு சைவத்துக்கும் சேவையாற்றி வந்த நாவலர் பெருமான் தனது 57 1879 கார்த்திகை மாதம் மக நட்சத்திரத்தில் இறைபதம் அடைந்தார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.